உலக பொருளாதாரத்தில் மூன்றில் ஒரு பங்கு இந்த ஆண்டு பொருளாதார மந்தநிலையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவர் எச்சரித்துள்ளார். அப்படியானால் எந்தெந்த நாடுகள் பாதிக்கப்படும்? விரிவான விவரம் இந்த காணொலியில். அமெரிக்கா, சீனா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியங்களின் பொருளாதாரம் தேக்க நிலையை எதிர்கொள்ளக்கூடும் என்பதால் 2023 ஆண்டு கடந்த ஆண்டை விட கடுமையாக இருக்கும் என IMF தலைவர் கிறிஸ்டாலியானா ஜார்ஜிவா தெரிவித்துள்ளார். உலக பொருளாதாரத்தில் யுக்ரைன் போர், விலைவாசி உயர்வு, அதிக வட்டி விகிதம், சீனாவில் மீண்டும் வேகமெடுக்கும் கொரோனா பரவல் ஆகியவை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் இந்த ஆண்டு கடினமாக இருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். CBS செய்தி தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் போது பேசிய கிறிஸ்டாலினா, பொருளாதார மந்தநிலை இல்லாத நாடுகளில் கூட லட்சக்கணக்கான மக்கள் இதனால் பாதிக்கப்படுவார்கள் என்றார். சிட்னியில் உள்ள மூடிஸ் பகுப்பாய்வு நிறுவனத்தின் பொருளாதார வல்லுநரான கேட்ரினா எல் உலக பொருளாதாரம் குறித்த தனது மதிப்பீடுகளை BBCயிடம் பகிர்ந்து கொண்டார். அதில் உலக பொருளாதாரம் இந்த ஆண்டு பெரிய பாதிப்புகளை தவிர்க்கும் எனவும், ஓரிரு இடங்களில் பாதிப்பு அதிகமாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் மந்தநிலையை தவிர்க்க முடியாது என்றும், அமெரிக்கா மந்தநிலையை அடைவதற்கான விளிம்பில் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். சர்வதேச நாணய நிதியம் கடந்த அக்டோபர் மாதத்தில் 2023 ஆண்டுக்கான உலக பொருளாதார வளர்ச்சி குறியீடுகளை வெளியிட்டது. அதில் யுக்ரைன் போர் மற்றும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த உலகெங்கும் மத்திய வங்கிகள் வட்டி விகிதத்தை உயர்த்தியமை ஆகியவற்றால் உலக பொருளாதார வளர்ச்சிக்கான மதிப்பீடுகளை அந்த அமைப்பு குறைத்துள்ளது. சரி, இதனால் என்ன பாதிப்பு ஏற்படும்? அமெரிக்காவில் ஏற்பட்டுள்ள தேக்கநிலை என்பது சீனா, தாய்லாந்து மற்றும் வியட்நாம் உள்ளிட்ட ஆசிய நாடுகளில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் தேவை குறைந்துள்ளதை குறிக்கிறது. மேலும் வட்டி விகிதங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளதால் கடன் வாங்குவது என்பது அதிக சுமை மிக்கதாக மாறியுள்ளன. எனவே இந்த இரண்டு காரணங்களுக்காக நிறுவனங்கள் தங்களது வணிகங்களை விரிவுபடுத்துவதில் முதலீடு செய்ய வேண்டாம் என முடிவு செய்யலாம். இதனால் ஏற்படும் வளர்ச்சி குறைவால் முதலீட்டாளர்கள் பணத்தை திரும்ப எடுக்க தொடங்குவார்கள். எனவே ஏழை நாடுகளில் உணவு மற்றும் எரிபொருள் போன்ற முக்கியமான இறக்குமதிகளுக்கு செலுத்த குறைந்த பணமே கையில் இருக்கும் நிலை உருவாகும். இதுபோன்ற நிலையில் குறிப்பிட்ட நாடுகளின் டாலருக்கு எதிரான நாணய மதிப்பு குறையும். இது சிக்கலை இன்னும் அதிகரிக்கிறது. கடன்கள் மீதான அதிக வட்டி விகிதங்களின் தாக்கம் வளரும் நாடுகளையும் பாதிக்கிறது. இந்த நாடுகளுக்கு கடன்களை திருப்பி செலுத்துவதில் சிரமம் ஏற்படும். பல தசாப்தங்களாக ஆசிய பசிபிக் பிராந்திய பகுதிகளில் உள்ள நாடுகள் சீனாவை ஒரு முக்கிய வர்த்தக பங்களிப்பாளராகவும் நெருக்கடி காலங்களில் பொருளாதார உதவிக்காகவும் சார்ந்துள்ளன. சீனா கொரோனா தொற்றை கையாளும் விதத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு இந்த நாடுகளிலும் எதிரொலிக்கும். சீனாவின் ஜீரோ கோவிட் கொள்கை முடிவுக்கு வந்திருப்பதால் டெஸ்லா மின்சார கார்கள் மற்றும் ஆப்பிள் ஐபோன்கள் தயாரிப்பு மீண்டும் இயல்பு நிலைக்கு வரக்கூடும். கச்சா எண்ணெய் மற்றும் இரும்புத்தாது போன்ற பொருட்களுக்கான தேவை அதிகரித்துள்ள நிலையில் பணவீக்கம் உச்சத்தில் இருந்து வருவதால் இந்த பொருட்களின் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஷார்ட் கேபிட்டல் நிறுவனத்தைச் சேர்ந்த பில் பிளேன் சர்வதேச நாணய நிதியத்தின் எச்சரிக்கை மிக முக்கியமான ஒன்று என குறிப்பிடுகிறார். உலகெங்கிலும் உள்ள தொழிலாளர் சந்தைகள் மிகவும் வலுவாக உள்ளதாலும் உருவாக்கப்படும் வேலைகள் அதிக ஊதியம் கொண்டவையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. நாம் ஒரு மந்த நிலையை காணப்போகிறோம். இதனால் சந்தைகள் நினைப்பது போல வட்டி விகிதங்கள் விரைவாக வீழ்ச்சியடைய போவதில்லை என்று BBC ரேடியோ ஃபாரின் டுடே நிகழ்ச்சியில் அவர் கூறினார். இதன் காரணமாக ஏற்பட இருக்கும் விளைவுகளினால் 2023 ஆண்டின் முதல் 6 மாதங்கள் வரை சந்தை மந்தநிலையில் இருக்கும் என அவர் தெரிவித்தார்.